ஸ்ரீதோ சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோவிலே கரிம வேதியியலின் மிக முக்கியமான சில சேர்க்கை வினைக்கான விதிக மார்கோனிக் ஆஃப் விதி மற்றும் எதிர் மார்கோனிக் ஆஃப் விதியை பற்றி பார்க்கலாம். மார்கோனிக் ஆஃப் விதி நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்களான ஆல்கீன்கள் மற்றும் ஆல்கைன்களின் முக்கிய வினை சேர்க்கை வினை. சில சேர்க்கை வினைகள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை பற்றிய விதிதான் மார்கோனிக் ஆஃப் விதி. இந்த விதியை எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு அல்கீன். இதனுடைய IUPAC பெயரானது 2-மெத்தில்புரோப்பீன். இந்த அல்கீன் ஹைட்ரஜன் ஹாலைடான HBr உடன் சேர்க்கை வினை புரிகிறது. அவ்வாறு சேர்க்கை வினை நிகழும் பொழுது 2-மெத்தில்புரோப்பீனில் உள்ள பை பிணைப்பு முறிந்து HBr இல் உள்ள ஹைட்ரஜன் ஆனது அதிக ஹைட்ரஜன் உள்ள கார்பன் ஒன்றில் சேருகிறது. அதே வேளையில் Br ஆனது புரோமின் ஆனது குறைந்த ஹைட்ரஜன் கொண்ட C2 கார்பனில் போய் சேர்ந்து நிறைவுறா சேர்மமானது சேர்க்கை வினையின் மூலமாக நிறைவுற்ற சேர்மமாக மாறுகிறது. இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயரானது 2-Br2-methylpropane. மார்கோனிக் ஆஃப் விதியை பார்ப்போம். ஒரு சீர்மையற்ற அல்கீன் C-C அல்லது ஆல்கைன் C-C உடன் ஹைட்ரஜன் ஹாலைடு வினை புரியும் போது அதில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது அதிக ஹைட்ரஜனை கொண்ட கார்பனிடமும் ஹாலஜன் ஆனது குறைந்த ஹைட்ரஜன் கொண்ட கார்பனிடமும் சேருகின்றது. இதுவே மார்கோனிக் ஆஃப் விதி. இந்த மார்கோனிக் ஆஃப் விதியை இவ்வாறும் எழுதலாம். ஆல்கீன் மற்றும் ஆல்கைன்களின் சேர்க்கை வினைகளின் வினை காரணியில் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை உடைய பகுதியானது இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள கார்பன்களில் குறைந்த ஹைட்ரஜன் அணுக்களை உடைய கார்பனிடம் போய் சேரும். இவ்வாறும் மார்கோனிக் ஆஃப் விதியை எழுதலாம். எதிர் மார்கோனிக் ஆஃப் விதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டாக 2-மெத்தில்புரோப்பீன் என்ற அல்கீனானது கரிம பெராக்சைடு முன்னிலையில் ஹைட்ரஜன் புரோமைடுடன் சேரக்கூடிய வினையை பார்ப்போம். இந்த வினையில் ஹைட்ரஜன் ஆனது குறைந்த ஹைட்ரஜன் கொண்ட C2 கார்பனிடமும் புரோமின் ஆனது அதிக ஹைட்ரஜன் கொண்ட கார்பனிடமும் சேர்ந்து நிறைவுறாத சேர்மமானது நிறைவுற்ற சேர்மமாக மாறுகிறது. இது மார்கோனிக் ஆஃப் விதியினுடைய சேர்க்கைக்கு எதிராக அமைகிறது. இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயரானது 1-Br2-methylpropane. ஆக எதிர் மார்கோனிக் ஆஃப் விதியை பார்ப்போம். கரிம பெராக்சைடு முன்னிலையில் சீர்மையற்ற அல்கீன் அல்லது ஆல்கைன் உடன் ஹைட்ரஜன் ஆலைடு வினை புரியும் போது அதில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது குறைந்த ஹைட்ரஜன் அணுக்களை உடைய கார்பனிடமும் புரோமின் ஆனது அதாவது ஹாலஜன் ஆனது அதிக ஹைட்ரஜன் அணுக்களை உடைய கார்பனிடமும் சேருகிறது. இந்த இணையானது பெராக்சைடு முன்னிலையில் நடைபெறுவதால் எதிர் மார்கோனிக் ஆஃப் விதியானது பெராக்சைடு விளைவு என்றும் அறியப்படுகிறது. மேலும் கரிம பெராக்சைடுக்கான எடுத்துக்காட்டு C6H5CO2O2. இது பென்சாயில் பெராக்சைடு. மேலும் இந்த விளைவை முதன் முதலில் கண்டறிந்தவர் கெராஸ். எனவே இந்த விளைவானது கேராஸ் விளைவு எனவும் அழைக்கப்படுகிறது. ஆக இந்த வீடியோவிலே மார்கோனிக் ஆஃப் விதி மற்றும் எதிர் மார்கோனிக் ஆஃப் விதியை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.